ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சூழ்நிலைக்குள்ளப்பட்டேன். அந்த சூழ்நிலை வந்து எல்லாமே நெகட்டிவ் மட்டும் தான் அந்த தாட்ஸ் வந்து உருவாக்கும் சூழ்நிலையில. ஆமா, அந்த அந்த சூழ்நிலை பத்தி நான் அதாவது நீ சொல்லி அதை கண்டுக்காம மட்டும் அப்படியே போயிட்டு சொல்றீங்க. அதை பத்தி நான் இப்ப வந்து நான் வந்து ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பத்தி நான் அந்த சுச்சுவேஷனா இருக்க வேண்டிய சூழ்நிலை பத்தி எனக்கு வந்து இப்ப அந்த நேரம் பத்தி அந்த தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரசாயனம் மட்டும் ஏற்படுத்துது. அதை பத்தினா ஓகே அந்த தப்பான செயல் செய்யணும், இதை பார்க்க கூடாது, இது அதனால அந்த ஒரு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்கு. நீங்க சொல்றீங்க ஒரு தாட் பத்தினா ஆயில பாத்தீங்கன்னா அரை செகண்ட் அப்படின்னு அப்படி மாதிரி திரும்ப திரும்ப அதை ப்ரொடியூஸ் பண்ணதான். ஆமா சார், அது ஒரு சூழ்நிலை வரும்போது திரும்ப திரும்ப தான் வரும். நான் ஒன்னும் புதுசு புதுசா தானே வருது, ஒரே இது பதில் ஒரே இது நின்றுட்டு இருக்கல பாத்தீங்களா. ஹலோ சார், அதான் சார், அதாவது புதுசு புதுசா வருது, வந்தது போயிருது, புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு. புதுசு புதுசா வந்துட்டு தான் இருக்கும் அது. ஏன்னா அது என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்து அங்க செயல் வேண்டி இருக்குல்ல, ஏதாவது செய்ய வேண்டிய செயல் இருக்கு. அந்த செயலை தூண்டுறதுக்கு சில தாட்டுகளோ உணர்ச்சிகளோ வந்தா தான் முடியும். இப்ப நீங்க உங்களுக்கு வந்து ஒரு நீங்க ஒருவேளை அந்த சூழ்நிலையில நீங்க ஒண்ணு சூழ்நிலையை மாத்தணும், அந்த சூழ்நிலையில இருந்து நீங்க விலகி போகணும். அப்படி விலகி போகணும் போது உங்களுக்கு அந்த தூண்டுதல் கொடுக்கறது உங்க தாட்டும் உணர்ச்சியும் தானே உங்களுக்கு தூண்டுதலை கொடுக்கும். அப்ப அந்த தூண்டுதல் வந்து ஒரு உங்களுடைய செயலை தூண்டுறதுக்காக அந்த உணர்வுகள்லாம் வருது. நீங்க அத அந்த பாசிபிளா இருந்ததுன்னா நீங்க அந்த செயல் அந்த உணர்வை எடுத்துக்கிட்டு நீங்க அந்த இடத்துல இருந்து விலகி போயிடலாம், அல்லது அந்த அந்த சூழ்நிலையை நீங்க சரியா சீர்திருத்தி அமைச்சுக்கிடலாம். இல்ல அது உங்களுக்கு உங்களை அந்த சூழ்நிலையே உங்களை மீறின சூழ்நிலையா இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த சூழ்நிலையை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கும் போது அந்த சூழ்நிலையை நீங்க ஏற்றுக்கிடத்தான் செய்யணும். அப்ப நீங்க எப்படி நீங்க உங்க மனசை வந்து அப்படியே ஏற்றுக்கிடத்தான் செய்யறீங்களோ அதே மாதிரி இந்த சூழ்நிலை சரி நமக்கு அப்படியே ஏற்றுக்கிட முடியாத சூழ்நிலை தான் நீட்டு சொல்லி இது பண்ணும் பொழுது, ஆனா அது நேரத்துல அந்த சூழ்நிலை நம்ம வேற வழி இல்லை ஏற்றுத்தான் ஆகணும்ங்கும் போது நீங்க என்ன பண்ணிடுறீங்க, சூழ்நிலையோடையும் போராடுறது இல்ல, உங்களோட போராடுறதுக்கு எப்பவுமே ரைட்டு கிடையாது. சில குறிப்பிட்ட சூழ்நிலையில சூழ்நிலையோட போடுறதுக்கும் உங்களுக்கு ரைட்டு கிடையாதுங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அது அது கொஞ்ச நேரம் அந்த தாக்கத்தை ஏற்படுத்ததான் செய்யும். இருந்தாலும் கூட நீங்க அதை மனப்பூர்வமா அந்த சூழ்நிலை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஏற்றுக்கிடும் போது அது மெல்ல மெல்ல அந்த வேகம் குறைஞ்சிரும். நீங்க ஏதாவது மாற்றணும்னு நினைக்க நினைக்கத்தான், சூழ்நிலையை மாற்றியமைக்கணும்னு நினைக்க நினைக்கதான் போராட்டம் வந்துட்டே இருக்கும். மாற்றவே முடியாது, சூழ்நிலை வந்து மாற்றவே முடியாது, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது மெல்ல மெல்ல உங்க மனசும் அதுக்கு மனசுக்கு வேலை இருந்தா தானே வேலை செய்யும். மனசுக்கு வேலை இல்லைங்கும்போது சூழ்நிலை மாத்தணும்னா தான் மனசு வேலை செய்யும். மாத்தவே முடியாதுன்னு சொல்லும் போது மனசனுடைய வேலையும் அப்படியே குறைஞ்சி போயிடும். இது வரைக்கும் தோசையில ஒரு ஃபீலிங் இல்ல, தோக்கும்போது உன்னால அது தோத்து போயிட்டு ஃபீலிங் வரல சார். எனக்கு நான் தோத்து போயிட்டு ஃபீலிங் வரல எனக்கு வந்து எப்படின்னா உங்களால முடியலங்கிற ஃபீலிங் தான் வந்து எனக்கு அதிகம் வந்துட்டு இருந்தது. எனக்கு வந்து அது என்னன்னு வந்து இதுவரை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸ் விளையாண்டுருக்கேன். இந்த 3 இயர்ஸ்ல ஃபீலிங் வந்து நீ ஃபைன் திடீர் வந்து எனக்கு சரி நான் ஓகே ஃபைன் இந்த ஃபீலிங் வரும் விட்டுருல அப்படி பார்க்கும்போது என்ன தெரியல திரும்ப திரும்ப தாட்டே வந்துட்டு இருக்கு எனக்கு வந்து. அதாவது கொஞ்சம் இடஒலி விட்டு பேசாமல் பேசுறீங்க, ஒரு சவுண்ட் ரொம்ப கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத அளவுல ரொம்ப ஸ்பீடா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் கரெக்ட் பேச என்னன்னா, அதாவது என்னன்னா நான் வந்து நான் டெங்கு விளையாண்டு இருக்கோம்.
அது உங்களுக்கு பழக்கங்கள் இருக்குல்ல, ரொம்ப உங்களுக்கு பல காலமா பழகி இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்துட்டே தான் இருக்கும். நீங்க வர்றத வந்து நீங்க அதுக்கு ரிசப்டிவ் குடுக்கலன்னு சொன்னா தான் அது போகும் உங்களுக்கு. நீங்க அத வந்துட்டு போட்டு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. ஏன் வந்து நிட்டு கொஸ்டின் பண்றத விட வந்துடுறது வந்தது உண்மைதான், போய் கிடையாதுல்ல. அங்க வந்ததுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருங்க. வந்து உங்களுக்கு எல்லாமே வந்திருக்கு, நீங்களாவது கொண்டு வரல, அதுவா வருது. அதுவா வர்றதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. அது அப்படித்தான் வரோன்னுட்டு இருக்குது. உங்களுக்கு வருது இல்லையா, வந்ததெல்லாம் அப்படிதான் வருது. உங்களுக்கு எது எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து உங்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி வருதுன்னு எடுத்துக்கிடுங்க. அதனால அத நீங்க அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அது சீக்கிரம் போயிடும். அது ஏன்னா இப்ப உங்களுக்கு வந்து அந்தட்டு ஐட்டமா அப்படி ஐட்டம்னு சொல்லி ஒரு டிஸ்டர்ப்டு ஃபீலிங் வந்துன்னு சொன்னா அது வருது, நேச்சுரலா வருது. அதை நீங்க ஒண்ணுமே பண்றதுக்கு அங்க ஒண்ணும் இல்லைன்னு கூட நீங்க சுதந்திரம் கொடுத்தா ஆகணும். நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது சீக்கிரம் உங்களை விட்டு போயிடும். அதனால அது ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்ப வந்து அந்த ஃபீலிங் வந்துச்சு பாருங்க, வந்து சரி ஓகே தோத்து போயிட்டா ஃபீலிங் வந்துருதுன்னு தெரிஞ்சா இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் அம்மையை உட்கார்றேன் சரிங்களா, அம்மையை உட்கார்றானா, அது வந்து நீங்க மீன் கேட்டது நீங்க ஆட்டோமேட்டிக்கா மறந்துடுவாங்க நீங்க கேட்கல. அது இல்ல இல்ல மாற, அது வந்து மாற இன்னும் காலப்போக்கில் அது வந்து இன்னும் உங்களுக்கு அது ஒரு இப்ப தானே நீங்க அந்த இடத்துக்கு வாரீங்க, என்ன அது உங்களுக்கு சகஜமாகற ஒரு தன்மை வரணும் பாத்தீங்களா. அதனால அது கொஞ்சம் அது ஒரு டைம் எடுத்துக்கிட்ட தான் செய்யும். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபைன் டியூன் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். ஆனா என்னன்னு சொன்னா நீங்க உங்க தரப்புல நீங்க எந்த முயற்சியும் எடுக்க கூடாது. அதுல நீங்க எந்த அளவுக்கு அதுல முயற்சி எடுக்காம அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு நீங்க அதை நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா நீங்க அது அப்படித்தான் வரும்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஸ்போர்ட்டிவா மாறிடுறீங்க. வரக்கூடாது வந்திருக்குங்கும் போது அது ஒரு வாரா எடுத்துடுறீங்க. அப்படிதான் வரோன்னுட்டு ஈஸியா எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு நீங்க செய்ய வேண்டிய வேலைகளில் ஈடுபடுவீங்க. அது அப்படிதான் வரும், நம்ம அது வர ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க செய்ய வேண்டிய செயலில் உங்க கவனம் தெரிஞ்சிடும். இல்லைன்னு சொன்னா செய்ய வேண்டிய செயலை விட்டுட்டு நீங்க இதுலயே கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க. இது சரி பண்ணணும், இதை சரி பண்ணணும், வரக்கூடாது வந்திருக்குங்கும் போது நீங்க உங்க கவனம் இதுலயே வந்துட்டு. நீங்க வந்து தானா வர்றதை போய் நீங்க அதுல அதை சீரமைக்கிறதுக்கு முயற்சி எதுவும் பண்ணக்கூடாது. உங்க வேலைகள் வந்து நீங்க விளையாடணும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து விளையாட்டுல நீங்க ஆர்வம் காட்டலாம். விளையாட்டுல ஈடுபாடு காட்டுறதோட அந்த வேலை முடிஞ்சது. உங்க உணர்வுகள் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுல நீங்க ஆர்வமே காட்டக்கூடாது. அது தானாவே வந்துடும். நீங்க விளையாட்டுல ஆர்வம் காட்டினீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சம்பந்தப்பட்ட அதுக்கு தேவையான ஒரு ஒரு தூண்டுதல் உங்களுக்கு வந்துடும். அது அதனால நீங்க தூண்டுதல் சம்பந்தமா நீங்க திங்க் பண்ணி உங்களை எப்படி டியூன் பண்ணணும்ங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அதனால உங்களை வந்து நீங்க வெளியே தான் கவனம் செலுத்தணும், உள்ள கவனம் செலுத்தவே கூடாது.
அது செலுத்தினீங்கன்னா உங்களை மீறி உங்களை அறியாம செலுத்தினதா இருக்கட்டும், நீங்க அறிஞ்சு உங்களை சீர்பண்ண சீரமைக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியது. அவர் நீங்க பாத்துட்டு நீங்க எப்படி நடக்குது என்னங்கறத அப்ளை பண்ணீங்க, இன்ச்சு டு இன்ச்சா நீங்க மூவ் பண்றீங்களா, நீங்க முயற்சி பண்ணிட்டே இருங்க, என்னென்ன நடக்குதுங்கறத பாருங்க, நீங்க என்ன செய்யறீங்க, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கறதெல்லாம் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா அப்படி விளங்க ஆரம்பிச்சிடும்.